ஆணுரை அணிந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர்ட்ட செக்ஸ் பண்ணால் ஹெச்ஐவி வருமா ஆணூரை வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பானதல்ல கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஐந்துலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் பாதுகாப்பானது முற்றிலும் நூறு சதவீதம் பாதுகாப்புன்னா இந்த மாதிரி உடலூரில் ஈடுபடாமல் தான் பேசாமல் சுய இன்பம் பண்ணுறது தான் இல்லை மனைவியோட மட்டும் உறவு கொள்வது வெளியே நீங்கள் உறவில் ஈடுபடும் போது ஆணுரை வந்து பெருமளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குற தொண்ணூற்றி ஐந்து பர்சன்ட்னா மேக்சிமம் பாதுகாப்பது ஆனாலும் கூட ஆணுரையில் சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும் ஒன்று வந்து எக்ஸ்பைரி டேட் ஆணுரைக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குன்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அது ஆபத்தானது ஒன்று இரண்டாவதாக ஆணூரை எதுவும் டேமேஜ் ஆகிருக்கான்னு பாருங்கள் வாங்கும் போதே எதாவது டேமேஜ் ஆகிருக்கா ஏதாவது கடிச்சுருக்குதா ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும் மூன்றாவதாக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு ஆணூரை அணிந்தால் ரெட்டை பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டு ஆணூரை அணியக்கூடாது ஆணூரை என்பது சிங்கிள் தான் ரெண்டு ஆணூரை அணியும் போது அது பலகீனமாயிரும் சில நேரம் ஓட்டை விழுந்துடும் பிரச்சனை வரும் அது சிங்கிள் காண்டம் தான் யூஸ் பண்ணணும் டபுள் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஆணுரை மேலே ஜெல்லி யூஸ் பண்ணுறது வேறு லூப்ரிகேஷன் ஃப்ளூயிடு யூஸ் பண்ணுறது ஏதாவது பெட்ரோலியம் ஜெல்லி ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணவே கூடாது அது அதனுடைய பாதுகாப்பு விஷயங்களை உடைச்சிரும் அதே மாதிரி ஆணுரை யூஸ் பண்ணிவிட்டு அதை எடுக்கும் போதும் கவனமாக இருக்கணும் எல்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க ஆனால் எடுக்கும்போது கவனம் இல்லாமல் அது ஆணுரை ஆணுறுப்புல மேல படுறது மற்ற பாகங்களில் படுறது வந்து அதை எச்ஐவி தொற்று போன்ற பால்வினி நோய்கள் தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆணூரை அணிந்தாலும் கூட ஆணூறு அடியில் வந்து வைரல் நோய்கள் வந்து வைரல் வார்டெல்லாம் வந்திருக்கு நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம் ஆணூரை அணிந்தாலும் கூட முப்பது சதவீதம் பேருக்கு எச்எஸ்வினு சொல்லக்கூடிய ஆணுறுப்பில் வரக்கூடிய அக்கி போன்ற நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து முக்கியமான விஷயம் ஒரே பொண்ணோட இன்னொரு முறை நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்க உடனே ஒரு முறை முடிச்சிட்றீங்க அடுத்து ஒரு தடவை செக்ஸ் பண்ணுறீங்க ஒவ்வொரு முறையும் புதிய ஆணுரை பயன்படுத்தணும் பயன்படுத்தி எடுத்த ஆணுரையை திரும்ப போட்டு திரும்ப பயன்படுத்த முயற்சி பண்ணவே கூடாது ஒரு தடவைக்கு மேலே ஒரு ஆணுரையே பயன்படுத்த முயற்சி பண்ணக்கூடாது அதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது இந்த விஷயங்களை சரியாக பயன்படுத்தணும்னா மேக்ஸிமம் பாதுகாப்பு இருக்கும் ஆனாலும் கூட அது நூறு சதவிகிதம் பாதுகாப்பு அல்ல அதில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஆணுரை நீங்கள் உறவில் ஈடுபடும் போது கிழிஞ்சு போயிடலாம் ரொம்ப காமனாக நிறைய பேர் வர்றாங்க இப்போது செக்ஸில் ஈடுபடும் போது டக்குன்னு டேர் ஆகிடும் கிழிஞ்சிரும் எக்ஸ்பைரி டேட்டு அதான் முக்கியமாக பார்க்கணும் எக்ஸ்பைரி டேட் நியரிங் அல்லது எக்ஸ்பைரி டேட் ஆன ஆணூரை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக கிழிஞ்சிரும் அதில் ஓட்டை விழுந்திருக்கலாம் சில நேரங்களில் அதே மாதிரி ஓட்டை இருக்கா ஏதாவதுன்னு ஊதி பார்க்கக்கூடாது ஆணூரையை பிரிக்கக்கூடாது அதை முழுசாக எடுத்துகிட்டு அப்புறம் ஆணூருப்பில் போட முயற்சி பண்ணக்கூடாது அதே மாதிரி நீங்கள் எடுக்கும்போதும் முழுமையான கவனத்தோடு இருக்கணும் ஸோ இந்த முறைகளை பயன்படுத்தும் போது அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை பெருமளவுக்கு தவிர்க்க முடியும் நன்றி